உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது பெண்களுக்கான பிரச்சனைகள். இப்போ ஒரு பெண் பருவத்துக்கு வந்ததுல இருந்து ஏகப்பட்ட உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதான் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், உடல் பருமன், தேவையற்ற இடங்களில் முடி வளர்தல், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பீரியட்ல ப்ராப்ளம், இர்ரெகுலர் பீரியட், முறையான பீரியட் வரதில்லை, மருந்து எடுத்தாலும் பீரியட் வரதில்லை, சிலருக்கு மருந்து மாத்திரைகள் கொடுத்து ஊசி போட்டு மாத்திரைகள் சாப்பிட்டாதான் பீரியட் வரும். அதே போல பார்த்தோன்னு சொன்னாக்க வெள்ளைப்படுதல், அதிக ரத்தப்போக்கு, அது மாத்திரம் இல்லை பொதுவாக பீரியட் டைம்ல பெண்களுக்கு மாதவிலக்கின் போது தாங்க முடியாத வயிற்று வலி, அப்புறம் சினைப்பையில் நீர்க்கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி, மயோமா யூட்ரஸ், பல்கி யூட்ரஸ், அனிமிக், உடல் பருமன், அப்புறம் சிலருக்கு வந்து அண்டர் வெயிட், அதாவது உடல் எடையே கூடாது, எலும்பு தோலுமா காணப்படுவாங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னு சொன்னா திருமணம் ஆன பிறகு சிலருக்கு வந்து குழந்தையின்மை, அதாவது சினை முட்டை உற்பத்தியில குறைபாடு, அல்லது பிசிஓடினால அவங்களுக்கு வந்து சினை முட்டைய உற்பத்தி இல்லாம போறது, பீரியடே வர்றது கிடையாது, இர்ரெகுலர் பீரியட், சிலருக்கு மாத்திரை மருந்து எடுத்தாதான் பீரியட் வரும், சிலருக்கு மாத்திரை மருந்துகள் சாப்பிட்டா கூட பீரியட் வராது, இதனால உடல் பருமன் அதிகமாயிடும், தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ், இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனைகள். சிலருக்கு சினை முட்டை உற்பத்தி ஆகும், ஆனா சரியான சைஸ் இருக்காது, சரியான நேரத்துல வெடிக்காம போயிடும், இப்படி சில பிரச்சனைகள். சிலருக்கு கன்சீவ் ஆகும், ஆனா குழந்தை நிற்காது, அதுவா அபார்ஷன் ஆயிடும், அப்ப கர்ப்பப்பை வீக்கா இருக்கும். இது போன்ற ஏகப்பட்ட பிரச்சனைகள்ல சூழல்ல இன்றைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அந்த வகையில நம்ம பார்க்கும்போது வெள்ளைப்படுதலுக்கு நல்லா நம்ம ட்ரீட்மெண்ட் இருக்கு, பக்க விளைவுகள் இல்லாம ஈஸியா குணமாக்கிக்கலாம். அதுக்கு என்ன சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இளநீர், மோர், நன்னாரி சர்பத்து, வெந்தயம், வெண்பூசணி சாறு, சுரக்காய் சாறு, இதெல்லாம் சாப்பிடணும். கூடவே நம்ம வந்து ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் தரோம், தொடர்ந்து எடுத்தாங்கன்னா நல்லாயிடும். இதே போல அதிக ரத்த போக்கு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பூ, மாதுளந்தோல் கஷாயம், கற்பூரவள்ளி என்று சொல்லக்கூடிய ஓமவள்ளி ஜூஸ், இது போல பல உணவுகளை நம்ம அட்வைஸ் பண்றோம். எப்போ ஒரு பெண்ணுக்கு அதிக ரத்தப்போக்கு போதோ அவங்க வந்து பெட் ரெஸ்ட்ல இருக்கணும். அப்புறம் பார்த்தோம்னா குழந்தையின்மை, ஆண் பெண் இருபாலருக்குமே இன்னைக்கு குழந்தையின்மைக்கு நிறைய காரணம் இருக்கு. பெண்களுக்கு சில காரணம், ஆண்களுக்கு விந்து அணுக்கள் உற்பத்தி குறைவு, எண்ணிக்கை குறைவு, சிலருக்கு விந்து வரும் ஆனா உயிர் அணுக்கள் இருக்காது, அதற்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். அதே போல பெண்களுக்கு வந்து சினை முட்டை உற்பத்தியில பிரச்சனை, வெடிக்க செய்யாது, இர்ரெகுலர் பீரியட், பிசிஓடி, அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு கட்டி உட யூட்ரஸ், பல்கி யூட்ரஸ், அனிமிக், இது போன்ற பல காரணங்களால பெண்களுக்கு குழந்தையின்மை. இப்போ பிசிஓடியோ ஃபைப்ராய்டோ பாத்தீங்கன்னா அறுவை சிகிச்சை தான் இதுக்கு வந்து தீர்வுன்னு கிடையவே கிடையாது. அறுவை சிகிச்சை இல்லாமல் இந்த சினைப்பையில் நீர்க்கட்டிகளை கண்டிப்பாக சரியாக்க முடியும். இப்ப நம்ம மாதா தொலைக்காட்சியில தொடர்ந்து நம்ம இந்த நிகழ்ச்சியை பேசிட்டு வரோம். இதை பார்த்து எக்கச்சக்கமான பெண்கள் இந்த சினைப்பையில் நீர்க்கட்டி பிசிஓடி ப்ராப்ளத்துக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து, பிஃபோர் ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கே அந்த சிஸ்ட் ப்ராப்ளம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3-4 மந்த்ஸ், சிலருக்கு ஒரு மாதத்துல கூட அந்த நீர்க்கட்டி சரியாயிருக்கு, சிலருக்கு 6 மாதம், சிலருக்கு இன்னும் கூட கூட டைம் எடுத்திருக்கு. அது அவங்களோட மனநிலை, சாப்பாட்டு முறை, சுற்றுப்புற சூழல், ஏகப்பட்ட பிரச்சனை காரணங்கள் இருக்கு. ஹார்மோனல் இம்பேலன்ஸ், ஒபிசிட்டி, சத்துக்கள் பற்றாக்குறைவு, இப்படி இந்த காரணங்களால சிலருக்கு சில மாதங்கள் டிலே ஆகலாம். ஆனா 100% அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்க முடியும். அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கேன், நூற்றுக்கணக்கான ரிப்போர்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்கு, பிஃபோர் ட்ரீட்மெண்ட், ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட், அந்த பிசிஓடி கியூர் ஆனதெல்லாம் இருக்கு. அதனால நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் கடைபிடிக்கும் தன்மையோட கடவுள் கிருபையில உங்களுக்கு பிசிஓடியா நிச்சயமாக அறுவை சிகிச்சை இல்லாமல் குணமாக்க முடியும். அதே போல குழந்தையின்மைக்கு நம்ம கிட்ட வந்து மாதா தொலைக்காட்சி நேயர்கள் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பிறந்தவங்கெல்லாம் வந்து அங்கே பேசி அந்த குழந்தைகளை எல்லாம் காமிச்சு அப்படி ஒரு கருத்தரங்கு நடந்தது. அதனால நீங்க வந்தீங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் நீங்க பார்க்கலாம், ஏன்னா கடைபிடிக்கணும். அதே சமயம் நம்பிக்கையோட கடவுள் இருக்கிறார் என்ற கடவுள் நம்பிக்கையோட தான் நீங்க வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கும் குழந்தை இல்லாதவங்களா கவலையப்படாதீங்க. ஆண் பெண் இருப்பாளரும் வரணும்,
அவங்களுக்கு என்ன குறைபாடுன்னு கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை கொடுக்கலாம். அதே போல ஆண்களுக்கு விந்து அணுக்கள் குறைவு, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மந்த்ஸ்ல அந்த விந்து அணுக்கள் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த உணவு முறைகளும், அதே போல வாழ்க்கை நடைமுறைகளும், அதே போல அதுக்கு தகுந்த மருந்துகளும் இயற்கை மருத்துவம் ஆயுர்வேத மருத்துவ முறைப்படி உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். எத்தனையோ மக்கள் வந்து இந்த குறைபாட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இன்னைக்கு அவங்க கவுன்ஸ் நல்லா இருந்து கன்சீவ் ஆகி நிறைய வந்து நேர்லையும் வந்து சொல்லியிருக்காங்க, ஃபோன் மூலியும் வந்து அவங்க தொடர்பு கொண்டு அவங்களோட சந்தோஷத்தை பகிர்ந்திருக்காங்க. அதனால குழந்தையின்மைக்கு பெண்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆண்களுக்கு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுக்க. உங்களுக்கு உடல் ரீதியான என்ன பிரச்சனைகள் இருந்தாலும், அது மூட்டு வலியாக இருக்கலாம், சர்க்கரை வியாதியாக இருக்கலாம், கிட்னி ஃபெயிலியராக இருக்கலாம், கேன்சராக இருக்கலாம், அல்லது இரத்த சோகையாக இருக்கலாம், முடி பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை குழந்தையின்மை, பெண்களுக்கு பிசிஓடி, இந்த மாதிரி எத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதற்கான தீர்வு உண்டு. நம்பிக்கையோட எங்களோட தொலைபேசி எனக்கு தொடர்பு கொள்ளுங்க. என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி அன்னை மரியே.